வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகின்றது. அதே சமயம் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் 2020 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு தகுதியில்லாத ரேஷன் கார்டுகளை நீக்கும் நடவடிக்கையை சமீபத்தில் மேற்கொண்ட நிலையில் பலருடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டது. அப்படி உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டாலும் கோதுமை மற்றும் தானியங்கள் ஆகியவை கிடைக்கும். அதே சமயம் ரேஷன் கார்டு பட்டியலில் உங்களுடைய பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு உணவு வழங்கல் துறைக்கு சென்று அதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை நகலை இணைத்து விண்ணப்பித்தால் உங்களுடைய பெயர் மீண்டும் சேர்க்கப்படும். ஓகே நண்பர்களே, இந்த ஒரு தகவல் தான் ரேஷன் அட்டை சார்ந்து தச்சமே வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.